ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயங்கள் தான் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் நடந்தது. அந்த பர்ஃபார்மன்ஸில் கூட சௌந்தர்யோட பர்ஃபார்மன்ஸை காணுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னதாமா பண்ணுவேன் நீ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வணக்க மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட லைவ் வந்து இன்றைக்கி காலிலேருந்தே ஒரே போரிங்காக தான் போயிட்டு இருந்தது. ஸோ எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோன்றதுக்காக கேப்டன் ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஸோ கேப்டன் டேலண்ட் ஷோ கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாரோடைய டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து இவங்க தர்ஷா குப்தாவோட ஒரு டான்ஸு, ஒரு பக்கம் அவங்க பாட்டு பாட பயங்கரமான டான்ஸு தர்ஷா குப்தான்னாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பிரஷன் முதற்கொண்டு தர்ஷாவோட டான்ஸ் எல்லாமே அடிப்பொலியாக இருந்துச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜே விஷால் மற்றும் சச்சனா இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு ஸ்கிரிப்ட், ஓகே ஸ்கிட்டு, அந்த ஸ்கிட்டை பிளான் பண்ணது யாருன்னா ஜாக்லின். ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு அப்பா கிட்ட எக்ஸ்பிரஷனை சொல்ல வரா, அந்த ஒரு தருணத்தை அப்பா கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி வரா. இன்னொரு பப்பம் அப்பா வந்து அந்த விஜய் சேதுபதி அந்த மகாராஜா படத்தில் நடித்தார்ல, பார்பர் ஷாப்பில் சினிமா திட்டு வாங்கிட்டு வராரு. ஸோ அப்பா சோகத்தில் இருக்கார், அம்மா பொண்ணு சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரோட சீனை இம்பாக்ட் பண்ணணும், அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் விஜய் சேதுபதி மாதிரி பேச ட்ரை பண்ணி, ஆனால் அந்த வாய்ஸ் கொஞ்சம் வந்துச்சுனாலுமே அதை அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. விஜய் சேதுபதியோட அந்த எமோஷன்ஸும் சரி, இன்னொரு பக்கம் சச்சனா அவங்களோட எமோஷன்ஸுமே அழகாக பண்ணி டெலிவரி பண்ண விதம் நல்லா இருந்தது. இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸுங்க, வேற லெவல். ஸோ நேற்று டேலண்ட் ஷோகேஸை விட இன்றைக்கி டேலண்ட் ஷோகேஸ் செமையாக இருந்துச்சு இம்பேக்ட். ஆனால் என்ன, இதில் வந்து நம்ம எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கும். பட் எனிவே அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறாங்களே அந்த ரீதியில் பாராட்டலாம். இது ஒரு பக்கம் நடந்துச்சு. அடுத்து தர்ஷிகா, தர்ஷிகாக்கு என்னென்னா இவங்க ஆனந்தி பாட்டு பாட, ஆனந்தி வாய்ஸில் ஒரு பாட்டு பாட, அதுக்கு அவங்க அந்த ஸ்டெப்ஸும் சரி எக்ஸ்ப்ரெஷன், குறிப்பாக ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, கலக்கிட்டாங்க தர்ஷிகா வேறு லெவல். அந்த சாங்குக்கு ஏன்னா இப்போ தானே ஜோடி பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன்லாம் அசால்ட்டாக வருது, அழகாக கலக்கிட்டாங்க. பிளாஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தர்ஷிகா. இது அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ணவ் மற்றும் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை மேலே கை வச்சா கோவம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி அந்த காஞ்சனா படத்தில் ஆம்பளை மஞ்சத்தை இது பொம்பளை மஞ்சத்தை வச்சு குளிக்காமல் வேற என்ன தைச்சு குளிப்பா, அதே மாதிரி சாரி கட்டுற சீன்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த காஞ்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரெப்ளிகேஷன் பண்ணாங்க. அதில் அர்ணவ் வந்து கொஞ்சம் ஓவராக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இது என்னோடய ஃபீலு. ஸோ அந்த ரீதியில் அவர் ஓகே, பட் பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணார்ல அந்த ரீதியில் பாராட்டலாம். கொஞ்சம் ஓவராக போன மாதிரி, கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. முத்துக்குமார் மயங்கி விழுற சீன்லாம் ரெண்டு மூணு டேக் போச்சு, அது ஃபன்னாக தான் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவித்ரா மற்றும் தீபக், தீபக்கும் ஒரு சாங் பண்ணாருங்க. ஸோ அவர் இது வரைக்கும் பாட்டு பாடினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஃபஸ்ட்டு தீபக்கோட சாங்கில் இருந்து தான் ஆட்டமே ஆரம்பிச்சது. தீபக்கோட ஃபஸ்ட்டு சாங்கு நல்லா இருந்துச்சு, அது பழைய பாடல் தான், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் மற்றும் பவித்ரா, ஸோ என்னென்னா பவித்ரா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற நியூஸு தீபக் கிட்டே சொல்கிறாங்க அவர் வரும்போது. அதுக்கப்புறம் தீபக் போயிட்டு அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணலாம் கொண்டாடலான்ற சுச்சுவேஷனில் வெளியே போகிறார், வீட்டை விட்டு வெளியே போகிறார். வெளியே போகிற டைமில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ பவித்ராவோட எமோஷன்ஸ் அந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சுச்சுவேஷனு. அழகாக இதெல்லாம் வந்து சீரியலில் எத்தனையோ சீன் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ஈஸி கை வந்த கலை எல்லாருக்கும். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அங்கே பவித்ராவும் தெறிக்க விட்டு கிழிச்சிட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்து ஜெஃப்ரி வந்தார். ஜெஃப்ரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதலும் நீ முடியும் நீ, நல்ல சாங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சாங். வந்து நான் எப்போவுமே சாங்கு பைத்தியம், நான் வந்து சாங்ஸ் நிறைய கேட்கக்கூடிய நபர் தான். எனக்கு அந்த சாங்கை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போயிட்டு அந்த சாங் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த பையனோட வாய்ஸுமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அங்கே பாராட்டினாங்க, இதே மாதிரி சொந்த குரலில் ஜெஃப்ரியோட பாட்டு வெளி உலகத்தில் நன்றாக கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கேட்குங்க, அந்த பையனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வெளியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் மிகப்பெரிய வரவேற்பு ஜெஃப்ரின்ற பையனுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு விஷயம் நடந்தது, ஜெஃப்ரியோட பாட்டு கலக்கிட்டடா வர மாதிரி, அது என்னால் கொஞ்சம் அது எமோஷனலாக கனெக்ட் ஆச்சா, அது ஒரு பக்கம். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்மெண்ட், அருண் தர்ஷா மற்றும் சத்யா இவங்க மூணு பேர். சத்யா வந்து இது தர்ஷாவோட அண்ணன், அருணை வந்து தர்ஷா லவ் பண்ணுறாங்க இந்த செக்மெண்ட் தான். ஸோ அதில் தர்ஷா மற்றும் அண்ணனுக்கு இடையே அந்த போராட்டம். ஸோ இந்த பையனை லவ் பண்ண அவங்க ஃப்ரெண்டு தான் சத்யா, அருணும் சத்யா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஃப்ரெண்டை லவ் பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே வர பிரச்சனை, அண்ணன் எப்படி தங்கச்சியை ட்ரீட் பண்ணுறாங்க, ஸோ அதை தங்கச்சி எப்படி அண்ணனை கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்ற சீக்வன்சஸ் தான். அதில் தர்ஷாவோட எமோஷன்ஸும் சரி, சத்யா வந்து ஒரு கோபமான அண்ணனாக சரி, அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத அப்பாவை மாதிரி அருண் வந்து ஸ்கோர் பண்ணார் பாருங்க, அப்பா சாமே வேற லெவல் சார் நீங்கள் வேற லெவல் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீக்வன்சஸுமே நல்லா இருந்துச்சு.
பரவாயில்ல, சூப்பராக பண்ணுறாங்க. அடுத்து சத்யா வந்து அந்த ஒரு சீரியல் ஆக்ட் போட்டதுக்கப்புறம் பாடி பில்டிங் அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். நம்ம போஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம பாடி இல்லை. அவருடைய பாடி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு சட்டையை கைட்டு, ஆல்மோஸ்ட் நீ வீட்டில் எப்போவுமே சட்டையை கைட்டு தான் இருக்க, இதில் வேறு உனக்கு தேவையான்ற மாதிரி சட்டையை கைட்டு புஷ்அப் எடுக்கிறது இது பண்ணுறது அது பண்ணுறதுன்ற சீக்வன்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, எனிவே அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு, அதை காமிக்கிறாரு. ஓகே, அது ஒரு பக்கம் நடந்துச்சு. அடுத்து ஆர்ஜே ஆனந்தி மற்றும் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரோட ஸ்கிட்டு, என்ன ஸ்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு அகநானூறு அப்படின்றத நீங்கள் தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிட்டு, அதை வந்து சிவாஜி சார் நடித்த ஒரு டைலாக், ஒரு 4.5 நிமிஷம் சீன் போல், அதை வந்து ஆர்ஜே ஆனந்திக்கிட்டே ஒரு சொல்லி சில டைலாக்தான் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி அதில் அவங்க ரெண்டு பேர், அதில் வந்து தூய தமிழில் முத்துக்குமார், ஸோ அதில் வந்து இது காதல் கதை, வீரமும் காதலும் சேர்ந்த கதை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி பில்ட் பண்ணி அந்த நரேட்டிவோடு எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷனுமே இருந்தது. அந்த ரெண்டு பேரோட காம்போவுமே ஹைலைட்டாக இருந்துச்சு, சூப்பர் அடிப்பொலியாக இருந்துச்சு. அந்த ரெண்டு பேரோட காம்போவும் ஓகே பிளாஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி வரையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அழகாக கேரி அவுட் பண்ண விதம் செமையாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜே விஷால் மற்றும் அன்சிதாவோட ஸ்டோரி. அன்சிதாவோட ஸ்டோரி என்னென்னா, அவங்க ரியல் லைஃப்பில் வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க போல், மேரேஜ் பண்ணுற டைமில் வந்து வேணான்னு சொல்லிட்டான் போல இருக்குது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை அங்கே ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஒரு பாயிண்ட் மேலே அது நல்லா ட்ராவல் ஆகிட்டு போது, ஒரு பக்கம் விஜே விஷால் வேணாம் நம்மளுக்கு கல்யாணம் செட் ஆகாது அப்படின்ற சொல்யூஷனில் இவங்க பிரேக் டவுன் ஆகிட்டு உள்ளே ஓட்டாங்க. என்னடா பிரேக் டவுன் ஆகிறாங்கன்னு பார்த்தா ஒரிஜினல் ஸ்டோரி அவங்க லைஃப்பில் நடந்த கதையும், உடனே கேமரா அர்ணோ பக்கம் ஃபோக்கஸ் ஆகுது, அர்ணோ ஆக்ட் பண்ணும்போது இது அன்சிதா பக்கம் ஃபோக்கஸு, இதே அன்சிதா ஆகும்போது அர்ணவ் ஃபோக்கஸு. கேமராமேன் எடிட்டர் சூப்பர் சார், வேறு லெவல் கேமராமேனும் சரி, அவங்க எக்ஸ்பிரஷனை கேப்சர் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறீங்க சார் நீங்கள், இப்போ மற்றவங்க பண்ணுறாங்களே இல்லையோ, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அரி ஓகே பேபி, எனக்கு உங்கள் அப்பாவை பார்த்து தான், உங்களை பார்த்தாலாம் பயலைங்க, அப்பாவை பார்த்து தாங்க பயங்க அப்படின்ற மாதிரி அந்த ராஜாராணி டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக்லாம் சொல்லி ஒரு பாசிட்டிவான என்டிங் கொடுத்து அந்த சீக்வன்ஸும் ஓகே. பட் ரியலாக நடந்த விஷயங்கள் அந்த பெயின், லவ் இஸ் த பெயின்ல, அந்த பெயின்னு கஷ்டம்தான் சொல்ல முடியாது, நானும் அனுபவிச்சிருக்கேன், அது ஒரு பக்கம். ஓகே, இது அடுத்து சுனிதாவோட டான்ஸ் ஷோகேஸ், சுனிதாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பாட்டு, ஐ மீன் ஜில்லாலேருந்து ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன், ஜில்லா படத்துல இருந்து தான் பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டும் பயங்கரமாக ஆடி இது சுனிதா மாஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ட்ராமா யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரஞ்சித் தலைவன் ரஞ்சித் வர்சஸ் ஜாக்லின் அப்படின்றதான் பர்ஃபார்மன்ஸ். இது ஜாக்லினோட ரியல் ஸ்டோரி, ஜாக்லினுக்கு அப்பா இல்லைல்ல சின்ன வயசுலேருந்து, இப்போ அவங்க அப்பாக்காக ஏங்குறாங்க, அப்பா பாசம் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போய் ரஞ்சித் கிட்டே சொல்லியிருக்காங்க, ரஞ்சித் அந்த ஸ்டோரிக்காக வேட்டி சட்டை போட்டு துண்டு போட்டுட்டு அந்த அப்பா மாதிரியே ரெடி ஆகி வந்தார்ல, அதாங்க டேரக்டரு, டேரக்டரும் சரி ஒரு கேரக்டர் கொடுத்தா நீட்டாக பண்ணணும் அப்படின்றது ரஞ்சித் கிட்டே தான் கற்றுக்கணும், அதுக்காக மெனக்கெட்டு போய் போட்டுட்டு வந்து ஸோ அந்த சீக்வன்சஸ் பேசினாங்க. அந்த எமோஷன்ஸோட கன்வேயவே நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸில், அவங்க அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அவர் அந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்ற மாதிரி அந்த கன்வே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்வேயவே சூப்பராக இருந்தது. ஒரு பாயிண்டில் ஜாக்லின் பிரேக் டவுன் ஆகி அழுத சீன்ஸாக இருக்கட்டும், அவர் நான் தான் அவன் அப்பான்னு சொல்லின சீன் இருக்கு, அது வந்து வேற மாதிரி இருந்தது. அதுக்கு பின்னாடி ஜெஃப்ரியோட பேக்ரவுண்ட் சாங் கேட்கும்போது கூஸ் பம்ஸா, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, ஏன்னா அந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்றதால அதை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த சீக்வன்சஸுமே பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவல் எமோஷன்ஸு, அது ரியல் ஸ்டோரி. உடனே முத்துக்குமார் வந்து கேட்டார், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிஜமாக நடந்தால் ஓகேவா அப்படின்னு, அது நடக்காதே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமேனு யோசிச்சேன், அபிராமி அல்டிமேட்டில் அபிராமியோட அப்பா அம்மா தனித்தனியாக இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அப்பா வந்து சேர்ந்தார்ல, அது ஒரு மிகப்பெரிய டிஆர்பிக்காக பண்ணியிருந்தாங்க. மேபி ஜாக்லினுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, இதுதான் பர்ஃபார்மன்ஸ், நடந்த விஷயங்கள். இதில் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க தானே, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? நான் சொன்ன லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் பர்ஃபார்ம்டு, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரே நபர் இருக்காங்க, யார்னா சௌந்தர்யா அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சௌந்தர்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணு பாட்டாவது பாட்டி, நான் ப்ரிப்பேர் பண்ணலடி, நான் ப்ரிப்பேர் பண்ணல, எதனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறது, சௌந்தர்யா ஒன்று கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு டைமில் உங்களுக்கு வருதோ இல்லை, உங்களுக்கு ஆக்டிங் தெரியும்ல, ஆக்டிங்கில் எதனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தால் வேறு லெவல் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களே, உங்கள் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி போட்டிருப்பாங்களே. ஸோ லிட்டரலாக வந்து எதுலேயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா எப்படிங்க அந்த ஷோவில், அவங்க ஃபேன் பேஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோங்க, எதிராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், சும்மா இருக்குது லிட்டரலி. இது ஒரு மிக்சர் கேட்டகரியில் தான் இருக்காங்க, மிக்சர் கேட்டகரி தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துல அவங்களாவது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதனா ஒன்று கொடுத்துருக்கணும், எந்த பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கல, சிம்பிளாக உட்காந்துட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கு நடுவில் அந்த கோடு இருக்குது பற்றி, அந்த கோடை யாருமே கன்சிடர் பண்ணல, நீங்கள் இப்படி வாங்க நாங்கள் இப்படி போகிறோம் இப்படி போகிறோன்ற மாதிரி கோடு இருந்தது. ஸோ இவங்க என்னென்னா, இவங்க தேவைன்னா கோடு எடுத்துப்பாங்க, தேவையில்லனா கோடு விட்டுருவாங்க, எல்லா டைம்லேயும் அந்த கோடு கன்சிடர் பண்ணணும், அவங்களுக்கு டாஸ்க்குன்னு வந்தால் மட்டும்தான் கோடாக, மற்ற டைம்லாம் டாஸ்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்களா, அதை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ண வேண்டியது தானே.
அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் கைஸ்.